எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம மணி சார்ந்த வேர்ட்ஸுகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பேசிக்கலி மணின்னு பார்த்திங்கனாலே ஒன்று நிறையா பணம் இருக்கும், இல்லை கொஞ்சம் பணம் இருக்கும், இல்லை பணம் இல்லாமல் இருக்கும். ஸோ அது மாதிரி எந்தெந்த வார்த்தைகளை எந்தெந்த சூழ்நிலையில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பெனூரியா அப்படின்ற ஒரு ரூட் வேர்டு, அதுக்கு என்ன அர்த்தம்னா பாவர்ட்டி. பாவர்ட்டின்னா வறுமை, லாட்டினில் இட் மீன்ஸ் பாவர்ட்டி, நீடி, ஸ்கேர்சிட்டி. ஸோ பெனியூரி அப்படின்றது தான் இங்கிலீஷ் வேர்ட். பெனியூரி, பாவர்ட்டி எல்லாமே வந்து வறுமை அப்படின்றத தான் குறிக்குது. இட்ஸ் அ நவுன் ஃபார்ம். ஸோ பாவர்ட்டி அப்படின்னா என்ன, விச் மீன்ஸ் லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். அவங்கக்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு எந்த வித பணமும் இல்லை, வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறாங்க. The state of being very poor, extreme poverty. So, ஒரு சென்டென்ஸில் பெனியூரியை யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஹி குடண்ட் ஃபேஸ் அனதர் இயர் ஆஃப் பெனியூரி. பாவர்ட்டியில் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டம், அதில் ஹி குடண்ட் ஃபேஸ் அனதர் இயர் ஆஃப் பெனியூரி, ரொம்ப கஷ்டப்படுறாரு, அது மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது அதே பெனியூரிக்கு அட்ஜெக்டிவ் ஃபார்ம் பெனியூரியஸ், சேம் மீனிங் தான். அ பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன் நேஷன், ஒரு தேசமே வந்து பாவர்ட்டினால் வாடுது. பெனூரியஸ்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு டுவல் மீனிங் வருது, அதுக்கு வந்து ரெண்டு மீனிங் இருக்குது. ஒன்று பாவர்ட்டி தான், இன்னொன்று வந்து கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அந்த இந்த செகண்ட் ஃபார்ம் தான் வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்டு. ஸோ நீங்கள் ஒருத்தரை வந்து ஈஸ் பெனூரியஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவரை வந்து கஞ்சம்னு நம்ம சொல்கிறோம். அவர் வந்து பாவர்ட்டி லைனுக்கு கீழே வாழ்கிறாரு, அவர் வறுமையில் இருக்கிறாரு அப்படின்றது அந்த அர்த்தம் கிடையாது. அவர்கிட்ட பணமே இருக்குது, பட் அவருக்கு வந்து பணம் செலவு பண்ணுறதெல்லாம் பிடிக்காது, தானே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த மாதிரி ஆளுங்களை பெனியூரியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டிஞ்சி, கஞ்சன், க்ளோஸ் ஃபிஸ்டட், நிகட்லி, இது மூணுமே ஒரே மீனிங் தான், கஞ்சம் அப்படின்றது. Which means unwilling to spend money. வறுமையில் வந்து பணமே இல்லை, அவங்க வந்து இருக்கிற பணத்தை அவங்களோட அன்றாட தேவைக்கு தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே இதை நம்ம அந்த மீனிங்கில் நம்ம இதை சொல்ல வரல. இது வந்து பணம் வச்சுக்கிட்டு செலவு பண்ண இஷ்டம் இல்லாதவங்களை நம்ம கஞ்சம்னு சொல்கிறோம். ஸோ நிகட்லி, நிகட்லி அப்படின்னா மீன்ஸ் அன்ஜெனரஸ் வித் மணி. ஜெனரஸ்னால் என்ன, எல்லாருக்கும் தர்றது. அன்ஜெனரஸ்னால் தராமல் இருக்கிறது. அன்ஜெனரஸ் வித் மணி, டைம் கூட சொல்லுவாங்களாம். ஸோ இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, ஹி அக்யூஸ் த கவர்மெண்ட் ஆஃப் பீயிங் அன்பிலீவபிளி நிகட்லி. ஸோ கவர்மெண்ட் வந்து நிகட்லியாக பிஹேவ் பண்ணியிருக்கு. இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்த்தீங்கன்னா. Penurious, அதான் இப்போ நம்ம பார்த்தது தான், ஆல்சோ மீன்ஸ் அ ஜென்ரல் டிஸ்லைக் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி. டிஸ்லைக் ஆஃப் ஸ்பெண்டிங் மணி, பணம் செலவழிக்க பிடிக்காதது. இஃப் சம் ஒன் அக்யூசஸ் யூ ஆஃப் பீயிங் சீப், டெல் தம் யூ ப்ரிஃபர் டு பி தாட் ஆஃப் ஆஸ் பெனியூரியஸ். இட் சவுண்ட்ஸ் ஸோ மச் கிளாஸியர். ஸோ யாரோ உங்களை, நீங்கள் ரொம்ப பணமே செலவு பண்ண மாட்டீங்க, அவங்க வந்து உங்களை நீங்கள் ஏன் இவ்வளோ சீப்பாக இருக்கான் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லலாம், நீங்கள் வந்து என்ன பெனியூரியஸ்ன்னு நினச்சிக்கோங்க, அது வந்து ரொம்ப கிளாசிக்கலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சும்மா ஃபன்னியாக சொல்கிறாங்க. எப்படின்னா செந்தில் காமெடியில் நான் 7வது பாஸ்ன்னு நீங்கள் எஸ்எஸ்எல்சி ஃபெயிலு அப்படின்னு சொல்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு காமெடிக்காக. ஸோ பார்சிமோனியஸ், பார்சிமோனியஸும் பெனூரியஸும் ஒரே மீனிங் தான், ஸ்டிஞ்சி, கஞ்சம், கஞ்சத்தனம். அ பார்சிமோனியஸ் பர்சன் இஸ் ஸ்டிஞ்சி, அ பெனூரியஸ் பர்சன் இஸ் டபுள் ஸ்டிஞ்சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரேங்கிங் இருக்குது. பார்சிமோனியஸாவது எப்பயாவது ஒரு தடவை பர்ஸை திறந்து செலவு பண்ணுவார், பெனூரியஸ் வந்து பர்ஸே எடுத்துகிட்டு வர மாட்டார்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இந்த ரேங்கிங் இருக்குது. அடுத்தது நம்ம மறுபடியும் பாவர்ட்டி அந்த லைனுக்கு போகிறோம். இவ்வளோ நேரம் கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டோம், இப்போ கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறோம். டெஸ்டிடியூட்,
டெஸ்டிடியூட் அப்படின்றது வந்து ஆதரவற்ற, கைவிடப்பட்ட அப்படின்ற அர்த்தம் வருது. இதுவும் பெனியூரி, பாவர்ட்டி எல்லாமே ஒரே மீனிங் தான். எக்ஸ்ட்ரீம்லி புவர் அண்ட் லேக்கிங் த மீன்ஸ் டு ப்ரொவைட் ஃபார் ஒன் செல்ஃப். த சேரிட்டி கேர்ஸ் ஃபார் டெஸ்டிடியூட் சில்ட்ரன். சேரிட்டினா என்ன? தொண்டு நிறுவனம். அவங்க வந்து இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஆதரவற்ற, கைவிடப்பட்ட, வறுமை எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மீனிங்கில் கொஞ்சம் சேருது, அட்லீஸ்ட் இங்கிலீஷில். அடுத்த வார்த்தை வந்து இண்டிஜென்ஸ். இண்டிஜென்ஸுன்றதும் பாவர்ட்டி தான், ஆனால் ஒரு இந்த இடத்துல சொல்கிறோம் பாருங்கள், மைல்டு டிகிரி ஆஃப் பாவர்ட்டி. அது எல்லா இடத்துலையும் பாவர்ட்டிக்கு ஈக்குவல் மீனிங் மாதிரி சொல்லுவாங்க, பட் இதுக்கு வந்து கொஞ்சம் ரேங்கிங் வந்து பணமே இல்லைன்னு இல்லை, பணம் இருந்துச்சு இவங்கள்ட்ட, பட் இன்றைக்கி இவங்க சூழ்நிலை வந்து கொஞ்சம் மாறிடுச்சு, பெரிய நஷ்டம் ஏற்பட்டுச்சு, ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு, அதனால் பெரிய வீட்டிலேருந்து ஒரு சின்ன வீட்டுக்கு வந்து வராங்க, அவங்களோட செலவுகள்லாம் ரொம்ப முன்ன மாதிரிலாம் பண்ண முடியல, அந்த மாதிரி இருக்கும் போது லேசே. இப்போ நீங்கள் வந்து லோயர் மிடில் கிளாஸ்லேருந்து பாவர்ட்டி லைனுக்கு வர மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு சென்டென்ஸில் யூஸ் பண்ணோன்னா என்ன சொல்கிறாங்க? He did valuable work towards the relief of indigence. ஸோ அந்த இண்டிஜென்ஸுன்றது ஒரு தற்காலிகமான ஒரு பாவர்ட்டியாக கூட இருக்கலாம். அதிலேருந்து வெளியே வர்றதுக்காக அவர் ரொம்ப கடுமையாக உழைச்சி அதிலேருந்து அதை ரிலீஃப் ஆகிட்டார் அப்படி. ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம வந்து பணம் இல்லாதவங்க, வறுமை, அதை தான் பார்த்தோம். இப்போ வந்து செழுமையை பார்க்குறோம். அஃப்ளூயன்ஸ். அஃப்ளூயன்ஸ்னால் செழுமை, நல்லா செழிப்பாக இருக்காப்புல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. நல்லா பணம் இருக்குது, நல்லா க்ரோத் இருக்குது, பணமும் க்ரோ ஆகிட்டே இருக்குது, நல்லா ரிச் ஆகிட்டே போயிட்டே இருக்கார். த ஸ்டேட் ஆஃப் ஹேவிங் எ கிரேட் டீல் ஆஃப் மணி, வெல்த், அ சைன் ஆஃப் அவர் க்ரோயிங் அஃப்ளூயன்ஸ். அஃப்ளூயண்ட்டாக இருக்கான் அவன் அப்படின்னா நல்லா பணம், நல்லா செழிப்பாக, நல்லா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயே கொஞ்சம் ஹை லெவலில் இருக்குது ஆப்யூலன்ஸ். ஆப்யூலன்ஸ்னால் ரொம்ப ஆடம்பரம், பயங்கர லக்ஸரி லைஃப். இவரெல்லாம் அஃப்ளூயண்ட்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வீட்டில் தான் இருப்பாங்க, ஆனால் ஆப்யூலன்ஸ்னால் பார்த்திங்கன்னா பெரிய எஸ்டேட்டில் குடியிருப்பாங்க, ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருப்பாங்க, மெர்சிடிஸ் பென்ஸு, அந்த மாதிரி எல்லாமே பயங்கர ஆடம்பரமாக இருக்கும். ரூம்ஸ் ஆஃப் ஸ்பெக்டாகுலர் ஆப்யூலன்ஸ். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன வார்த்தை பார்த்தோம், அதோட என்னென்ன லெவலில் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அந்த கலர் பார்த்திங்கன்னா வறுமையின் நிறம் சிவப்பு. ஸோ பெனியூரி, பாவர்ட்டி, டெஸ்டிடியூட் இதெல்லாம் வந்து ஒரே லெவலில் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் டெஸ்டிடியூட்டுன்றது வந்து ஆதரவற்ற அந்த மாதிரி சொல்கிறோம், பாவர்ட்டின்றது வறுமை, கிட்டத்தட்ட ஒரே லெவலில் யூஸ் பண்ணிக்கலாம். இண்டிஜென்ஸுன்றது வந்து மைல்டு லெவல் ஆஃப் பாவர்ட்டி, அதனால் இதுக்கு கொஞ்சம் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒன்று குறைச்சிருக்கேன், ரொம்ப ரெட் இல்லை. அஃப்ளூயன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் நல்ல செழுமை, ஆப்யூலன்ஸ்னா ஆடம்பரம். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். நடுவில் ரெண்டே ரெண்டு வார்த்தை இதையும் ரிவைஸ் பண்ணிவிடுவோம். பார்சிமோனியஸ்னா அ பர்சன் ஹூ இஸ் ஸ்டிஞ்சி, செலவு பண்ண மாட்டார். பெனூரியஸ்னா டபுள் ஸ்டிஞ்சி, பயங்கரமான கஞ்சபிஷனரி. ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை தேங்க்யூ.